ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறது கோல்டு ஃபிங்கர் ஸ்நாக். அதுக்கு வேண்டிய பொருளை எடுத்து வச்சுருக்கோம், வாங்க பார்க்கலாம். இந்த கோல்ட் ஃபிங்கர், அதுக்கப்புறம் சாட் மசாலா, கேரட்டு பொடியாக திருவி வச்சுருக்கேன், அப்புறம் வெங்காயம், கட்டா மீட்டா சட்னி, க்ரீன் சட்னி, உப்பு, மிளகாப்பொடி, அப்புறம் புஜியா அதாவது ஓம் பொடி, கொத்தமல்லி, பச்சை மிளகா, வேர்க்கடலை. இப்போ இதை பாருங்கள், இந்த கோல்ட் ஃபிங்கரை இப்படி கத்திரியால் கட் பண்ணிக்கோங்க. இந்த கட் பண்ணுற பார்ட்டை உள்ளே போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் எடுத்துடலாம், ரெண்டுத்தில் எது வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் நான் பண்ணி வச்சாச்சு. அதில் வெங்காயத்தை போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு, அதில் உள்ள அப்புறம் கேரட்டை போட்டுக்கிறேன். கேரட் அடிக்கியாச்சா, இப்போ வந்து அதில் வேர்க்கடல வச்சுக்க போகிறேன். அப்புறம் பச்சை மிளகா, மிளகாப்பொடி தூவுறேன், உப்பு தூவிடுறேன், நம்ம காரம் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி. அப்புறம் இந்த சாட் மசாலா இருக்குது பத்தலோனும் அது தூவிக்கிறேன். எல்லாம் வேர்க்கடல வைக்கிறேன். இது எல்லாரும் சாப்பிடக்கூடிய ஸ்நாக் தான், இருந்தாலும் இது வந்து டக்குன்னு பண்ணி கொடுக்கலாம் அடுப்பில். ஆக்சுவலி எனக்கு இது பொறிச்சு வீட்டில் வச்சுருந்தேன், இந்த மாதிரி பண்ணலாம்னு தோணித்து அதனால் அதை ரெடி பண்ணிட்டுருக்கேன். இந்த க்ரீன் சட்னியும் கட்டாமீட்டா சட்னியும் முதலே போட்டுட்டோன்னா சீக்கிரம் ஊறிடும். இந்த லெவலுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுடலாம். வீட்டுக்கு யாராவது வரோம், திடீர்னு வரா அப்படின்னா எதுவும் கொடுக்கறதுக்கு இல்லையேன்ட்டு கூட கவலைப்பட வேணாம், கடைக்கு போய் வாங்க வேணாம். இந்த மாதிரி பொருள் வீட்டில் இருந்ததுனாக்க அப்போது இது வந்து ஒரு புது விதமான ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். இது இப்போ நீங்கள் கடையில் போயிட்டு இதெல்லாம் வாங்கி சாப்பிட முடியாது. ஸோ உங்கள் ஐடியா க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட கொடுக்கும்போது அவளுக்கு வந்து புது ஐட்டம் சாப்பிட்ற ஒரு மன திருப்தியும் இருக்கும். நமக்கும் வந்தவா நம்மளை இப்போ சமையலை பற்றி ரொம்ப நல்லா இருக்குன்னு புகழ்ந்தால் நம்ம ஒரு பொம்பளைகளுக்கு ஒரு க்ரேஸ் இல்லை, அது ரொம்ப பிடிக்கும். அதனால் நமக்கு என்றைக்குமே புகழுக்கு மயங்கினவா லேடிஸ் ஜென்ரலாக. அதனால் இந்த மாதிரி ஒரு புதுசாக ஐட்டம் செஞ்சு தரோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நமக்கு ஒரு மன சந்தோஷம் ஏற்படுறதில்லை. ஸோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸை இதை நம்ம செஞ்சு கொடுத்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்தலாம், நாமளும் சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ இப்போ முதல்ல நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன், அதுக்கப்புறம்தான் கட்டா மீட்டா சட்னி நான் உள்ள போகிறேன். என்ன நமுத்து போயிடும் அது ஸ்நாக்ஸு பொதுவாக, அதனால் ஏன்னா கட்டா மீட்டா சட்னியும் க்ரீன் சட்னி அதான் கொத்தமல்லி சட்னி இது ரெண்டுமே நீர் கலந்ததில், அப்போது அதை கடைசியாக விட்டுக்கலாம். இப்படி ரெடி பண்ணி வச்சுடலாம் வீட்டில். அடுத்தது இது கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, கொத்தமல்லி, பச்சை மிளகா, வெங்காயம், கேரட்டு, அது மாதிரி ஓம் பொடி, அதுக்கப்புறம் வேர்க்கடலை இப்படிலாம் வச்சு கொடுக்கும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டோடு இருக்கும். சாயந்தரம் குழந்தைகள் வந்து ஆற்றுக்கு வந்ததுன்னா பசிக்கிறதுன்ற போது இந்த மாதிரி எதையாக கொடுத்தா நம்ம ஹெல்த்தி ஃபுட்டு கொடுக்குற மாதிரியும் இருக்கும். கேரட்டு வெங்காயெல்லாம் யூஸ்வலி குழந்தைகள் சாப்பிட மாட்டேன்னு படுத்துங்க, ஒதுக்கி ஒதுக்கி வைக்கும். பட் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஆசையாக குழந்தைகள் சாப்பிடும். ஸோ இப்போது கட்டா மீட்டா சட்னி நான் விட்டுடுறேன், நிறைய விட வேண்டாம். அதனால தான் நான் கொஞ்சோண்டு இருக்கிறத நான் காமிச்சேன் உங்களுக்கு டிஸ்பிளேயில், கொஞ்சம் இருந்தாலே போதும். பாருங்கள் அதிலே எனக்கு எவ்வளோ மீந்தெடுத்து. அடுத்தது கொத்தமல்லி சட்னி போடுறேன்.
பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் விட்டால் போதும். சும்மா தடவி விட்டால் கூட போதும், அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்கள் இந்த கொத்தமல்லி சட்னி போட்டாச்சு. அடுத்தது ஓமப்பொடி தூவி எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம். ஓம் பொடி, காராபூந்தி, மிக்சர் எது இருந்தாலும் அதை வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். இதுதான் இருக்கணும் அதுதான் இருக்கணுங்கிறதுல என்கிட்ட என்ன இருந்ததோ அதை வச்சு நான் சர்வ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ கொத்தமல்லி வைக்கிறேன் பாருங்கள், அது ரொம்ப அழகான லுக்கோடு இருக்குது நம்மளோட. இப்போது ஈவினிங் டைம் கோல்டு ஃபிங்கர் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுது. இதை எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். இந்த பார்த்தேலா, நான் இப்போ நான் அதை க்ளோஸாக கூட காமிக்கிறேன் உங்களுக்கு. புதுமையே விரும்பக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த கோல்டு ஃபிங்கர் ஸ்நாக்கை செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அழுத்த மறந்துடாதீங்க. மீண்டும் புதிய ரெசிபிகளுடன் உங்கள் லக்ஷ்மி ஐஎஸ் கிச்சன்.